எங்களுக்குள்ளார காமெடி அதிகமாக ஒர்க் ஆகுதுன்னு
சார் சொல்லிருக்காப்ல எங்க ரெண்டு பேர்த்துல கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்கு இருக்கும் தமிழ் சார் அடிக்கடி சொல்லுவாரு. அதுபோல இந்த படத்துலயும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இணைஞ்சு நடிக்கிறதுக்கு தமிழ் சார் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த வெற்றி கூட்டியோட எங்களோட வெற்றி கூட்டணியும் சேர்ந்து இந்த படம் வெற்றி பெற செய்வோம் அப்படின்றதுல மிகவும் சந்தோஷம் எங்களுக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், எனது ஆர்வீர் நண்பர் ஏ தமிழ் செல்வம். நானாவது படமாக பண்ணுறது தாலி. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதில் நம்ம சேலத்தை சேர்ந்த கவிஞர் செல்வராஜாவும் பாடல் எழுதுகிறார். ஏற்கனவே நிறைய படத்துக்கு பாடல் எழுதுகிறார். அந்த பாடல்களும் மிக சிறப்பாக வந்திருக்கு. இந்த டீம் வந்து வெற்றி அடை கண்டிப்பாக. அதில் என்னுடைய மக்களுக்கும் அந்த படத்தில் வந்து நண்பர்கள் பேசுகிறேங்க. படசெட்டி படத்தோட ப்ரொடியூசர். இப்போ நம்ம நண்பர் தான் பிரகாசம். பிரகாசம் வந்து இப்போ தாலின்னு ஒரு படம் பூஜை போட்டிருக்காரு. அவர் வந்து ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு. இப்பொழுது ரெண்டாவது படம். அவருக்கு இந்த படம் நல்லா வெற்றி வரும்ன்ட்டு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ஏற்கனவே வந்து வடசட்டி படத்தில் இருந்து கூட ரெண்டாவது சொல்லியிருக்கேன். அந்த படத்துடைய பிரகாசம் வந்து எனக்கு ரொம்ப நண்பர். தாலி படத்தில் வந்து நல்லா ஒரு ஹீரோ வளர்ந்தோம்னு ஆசிரியிருப்பேன். அவர் வாழ்த்துறேன். வணக்கம், நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். அண்ணா அரசை அண்ணாத்தம்பா கலைக்கூடம் அப்படிங்கிற இடத்துலேருந்து. அந்த கலைக்கூடத்தில் நான் ஒரு நபர். இப்போ சேலத்தில் வந்து நான் அரசாங்க வேலையில் வேலை செஞ்சிட்ருக்கேன், கிரானிக்ஸ் நிறுவனத்தில். இருந்தாலும் என்னுடைய சார், என்னுடைய நண்பர் எஸ்பி பிரகாஷ் என்பவர் சேலத்தில் அறிமுகமானார் உண்டு. அப்போ ஏதோ ஒரு பிஸியில் அதை இருந்த சந்த அறிகுறியான வேலையில் வந்து அவர் நெருங்கி பேச முடியல. இப்போ இருந்த போதெல்லாம் நவம்பர் 14ஆம் தேதி ஒரு தாலிக்கு ஒரு பெருமதிக்கும் பெருமை கொடுக்குற விஷயத்தில் என்னென்னா, பெண்களுக்கு தாலி தான் பெருமை. தாலியை எடுத்துகிட்டு கேந்துட்டு என்னடா தாலி, இதை நீ கட்டின தாலி அப்படிங்கிற ஒரு காலகட்டாய சூழ்நிலையில் வந்துட்டுருக்கு. அது இப்போ ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு அறிகுறியாக தாலிங்கிற ஒரு படத்தை எழுத்து இயக்கம் சேவம் தமிழ் செல்வன் சாரோடையும் எஸ்பி பிரகாஷும் இருந்து இணைந்து செய்கிறத வெற்றி அடைச்சி வாழ்த்துக்கிறேன். ஓகே சார், இந்த படம் வந்து வெற்றி அடைய மனதார வாழ்த்துக்கிறேன். எப்படி வந்து இந்த டைட்டில் எப்படி மக்களோட வந்து ரொம்ப ரீச் ஆனதோ, அதே மாதிரி இந்த படத்தோட ஃபஸ்ட் போஸ்டும் வந்து அந்த இடத்துல வந்து மக்களிடையே பயங்கரமான ரீச் ஆச்சு. அடுத்து படப்பிடிப்பும் வந்து சீக்கிரமாக ஆரம்பிக்கணும். படமும் வந்து பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் பண்ணணும். நல்லபடியாக எல்லோரும் வந்து வாழ்த்துணும். ரொம்ப நன்றி. வணக்கம், நண்பர் என் தமிழ் செல்வன். தாலிங்கிற ஒரு டைட்டில் இதுக்கே முதல்ல வந்து நம்ம தமிழ் சினிமா வந்து அவருக்கு வந்து ஒரு செலிட்டாங்க. ஏன்னா தாலிங்கிறது ஒரு பெண்களுக்கு ஒரு முக்கியமான படம் வந்து உயிரோடு இருக்கும்போது அந்த தாலியை தான் வந்து பத்திரமாக பாதுகாப்பாங்க. எப்படி ஒரு பூமை வந்து எத்திக்கோட்டில் வச்சா ஒரு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறாங்க, அதே மாதிரி தாலி வந்து எந்த
காம்பினேஷன் இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பெண்கள் தன்னுடைய புருஷன் எந்த ஒரு தொழிலுக்கு போனாலும் சரி, எந்த ஒரு இதுக்கு வெளியில் போயிட்டு வந்தாலும் சரி, வீடு வந்து வர வரைக்கும் அந்த பெண்கள் வந்து அந்த காலிகளுடைய மதிப்பு வந்து அதுக்கு முக்கியமாக நினைப்பாங்க. சில பேர் ரோட்டில் போகும்போது கூட வசதி இறந்தா கூட முன்னாடி வந்து காலி வந்து தெரியும் மாதிரி பெண்கள் எப்படி அந்த மாதிரி டைட்டில் வந்து வச்சதுக்கு முதல்ல வந்து நம்ம டைரக்டருக்கு வாழ்த்துன்னு சொன்னால், இதில் ஹீரோவாக பண்ணுறவர் நம்ம பிரகாசம் ரெண்டாவது படமாக பண்ணுறாரு. ஏற்கனவே வந்து கிடாவருந்துங்கிறது அருமையாக நடிச்சிருந்தார். இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஹீரோவாக வருவாருங்கிறது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவருக்கு வந்து அவரோட ஹைட்டு வெயிட்டுக்கும் வந்து சேலத்தில் வந்து சர்வம் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்மளை வந்து பிரகாசம் வந்து அதுக்கு மேலே வந்து போவாருங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். ஹாய் பாபோஸ், என்னுடைய வசதி. நான் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ணுறேன். தமிழ் செல்வன் இஸ் நைஸ் பர்சன் ஸ்டோரி நான் கேட்டேன், ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. தாலின்னு ஒரு சப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி நைஸாக அந்த சப்ஜெக்டில் வந்து அந்த தாலிக்கு உண்டான கதை வந்து நான் தான் பண்ணுறேன். அது நல்லா பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை வச்சு தான் எனக்கு இந்த ரோல் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி நல்லா நான் பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் வந்து ஃபிலம் பண்ண போகிறேன். பிரகாஷ் சார் தான் எனக்கு இந்த சான்ஸை கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. தாலின்ற ஒரு கான்செப்டே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சென்டிமெண்டாக இருக்கும். படம் நல்லா வரும்னு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னோட நேம் வந்து சலோனி ஃப்ரம் ஆந்திரா. சென்னைக்கு வந்து இது செகண்ட் ஃபிலிம். என்னோட ஃபிலிம் வந்து செகண்ட், ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஆனவா கூட்டம் ஹீரோயினுக்கு பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஃபிலிமில் வந்து. ஸோ தாலிக்கு நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் தருவோம், ஸோ அது வந்து தாலி அந்த ஃபிலிம் வந்து ரொம்ப ஹிட் ஆகணும். ஸோ நீங்கள் எல்லோரும் பிளெஸ்ஸிங் இருந்தால் கண்டிப்பாக இந்த மூவி வந்து ஹிட் ஆகும்னு மனசுபூர்த்தியாக நான் எடுக்கணும். ஸோ தமிழ் டைரக்டர் வந்து எனக்கு பார்த்த உடனே எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, உனக்கு ஹீரோயின் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். ஸோ ரொம்ப ஆசை இருக்குது, ஏன்னா இந்த ஃபிலிம் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப எனக்கும் என் பேர் சீசனா. தாலியில் ஒரு சின்ன ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து நல்ல கான்செப்ட். ஒரு பொண்ணுனா தாலி வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இந்த கதையில் தெரியும். ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் கூட ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்காக எவ்வளோ போராடுறாங்க அப்படின்றது வந்து இந்த படத்தில் தெரியும். படத்தை வந்து பாருங்கள். இந்த படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே நடிக்கிறவங்க எல்லாருமே புது ஆக்டர் தான். எஸ்பி சார் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காரு, அந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு, இந்த படமும் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹாபி பிரியா. ஃபிலிமில் வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஆல்பம் சாங் ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் கடைசியில் கஷ்டப்பட்டு தமிழ் சாரை மீட் பண்ணுறேன். அவர் மீட் பண்ணதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. இவரோட படத்தில் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு படம் நான் பண்ணியிருக்கேன், அது பெண்டிங் வச்சுருக்காரு. கண்டிப்பாக அதுவும் சார் ரிலீஸ் பண்ணுவார். இப்போ வந்து புதுசாக தாலிபுரம் எல்லாம் சார் பண்ண போகிறாரு. கண்டிப்பாக அதில் வந்து எனக்கு ஹீரோயினிக் தங்கச்சி கேரக்டர் வந்து மிஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு நினச்சி பார்க்கும்போது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சான்ஸ் கிடைக்காதப்போ இந்த இந்த படத்தில் இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு ஒரு பெரிய படத்தில் உள்ள சான்ஸ் கிடைக்க நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக எனக்கு கிடைச்ச சான்ஸை நல்லபடியாக நடிச்சு கொடுப்பேன் அப்படின்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. முக்கியமாக தமிழ் சார் தான் என்னோட மனமார்ந்த நன்றிகள். காரணம் அவர் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நான் வந்திருக்க முடியாது. நன்றி தமிழ் சார். அப்புறம் இந்த படம் வெற்றி அடைக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. தாலிப்புறம் அதோடய படத்துடைய பூஜை இன்றைக்கி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு பூஜையாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஏன் சேலத்தில் பண்ணுறோம் அப்படிங்கிறது என்னென்ன காரணங்கள் நிறையா இருக்குது. சேலம், சேலம்னாவே சினிமா. அந்த இடத்துல வந்து மாடர்ன் தேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இன்றைக்கி அந்த மாடர்ன் தேட்டர்ஸ் அப்படிங்கிற விஷயமே இன்றைக்கி வந்து இல்லை. ஸோ திரும்பவும் வந்து சேலத்தில் வந்து எப்படி மாடர்ன் தேட்டர்ஸ்னு ஒன்று இருந்து அது சினிமாவுக்கு உண்டான பேரை குறிக்கிச்சோ, அதே அளவுக்கு திரும்பவும் சேலத்தில் வந்து நிறைய திரைப்பட கலைஞர்கள் மற்றும் திரைப்பட இயக்குநர்கள் சேலத்தில் வந்து மிக பிரமாண்டமான முறையில் படத்தை எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து போன வருஷம் கெடா விருந்து அப்படிங்கிற ஒரு படம் வந்து மிக பிரமாண்டமான முறையில் எடுப்போம். ஸோ அடுத்து வெற்றிகரமாக நான், அதாவது என்னுடைய நண்பர் எஸ்பி பிரகாஷ், அவர் வந்து போன படத்தில் வந்து ஹீரோ நடித்தேன். அந்த படத்தோடைய இயக்குநர்கள் திரும்பவும் வந்து ரெண்டு பேரும் இணைந்து திரும்ப தாலி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து ரெண்டு பேரும் இணைந்து செய்வோம். படத்துடைய தலைப்பு வந்து தாலி. தாலினா வந்து பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஒரு சென்டிமெண்ட் அப்படிங்கிறது வந்து தாலியில் வந்து கண்டிப்பாக ஒரு கதையில் சொல்லியிருப்போம் எங்களை கண்டிப்பாக. ஸோ அந்த தாலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொன், அதாவது தாய்மார்கள் வந்து காலில் வந்து அவங்க போடுற வெட்டி, ஸோ அவங்க போடுற அவங்க நெத்தி வைக்கிற குங்குமம்
மற்றும் அவங்க அவங்க தலையில் அண்ணீர் வந்து பூ. ஸோ இது எல்லாமே எந்தளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லா தாய்மார்களுமே உணர்வீங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த தாய் தாலியை வந்து அந்த தாய்மார் எப்படி வந்து அவங்க அந்த கணவனுக்காக காப்பாற்றப்படுறாங்க, அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு மைய கருத்தை வந்து படமாக வச்சு வந்து ஒரு அருமையான ஒரு கதையை பண்ணியிருக்கோம். டைரக்டர் தமிழ்ச்சல் வந்து நல்ல இவ்வளோ செய்ததான் அந்த படத்தை. அப்புறமா வீட்டில் வந்து கதையை சொன்னார், நானும் வைப்பு ரெண்டு பேரும் கதையை கேட்டோம். கேட்டதுக்கப்புறம் கதை ரொம்ப நல்லா இருந்தது. என் மனைவி வந்துட்டு இல்லை இந்த படம் நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க, நல்ல கதை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மனைவியுடைய பேச்சு கேட்டு தமிழ் சார்கிட்ட சரி ஓகே சார் நம்ம பண்ணுவோம் இந்த படத்தை, நம்ம பேனரில் சேலத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்காக ஆர்ஆர் சினி சர்க்கிள் என்னுடைய பெரிய பொண்ணு ராகவிக்கா, சின்ன பொண்ணு ரித்திகா, அவங்க ரெண்டு பேரும் பேரில் தான் ஆர்ஆர் சினி சர்க்கிள்னு சொல்லிட்டு நம்ம பேனரில் பண்ணுவோம். சேலத்தில் வந்து நம்ம ஒரு நல்ல தரமான படத்தை கொடுப்போம், இந்த படத்துக்கு மூலயமா சேலம் நம்மளை வந்து திரும்பி பார்க்க வைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதனால் என் நண்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல படத்தை கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு முழு மனதோடு இருக்குது. அதுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைச்சி எங்களை வந்து எப்போ வளர வாய்ப்பு திரும்புவது கேட்டுக்கொள்ளும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா தாலி. தாலின்னு பார்த்தீங்கன்னாவே கூட்டணி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கூட்டணி தான் தாலி, சரிங்களா? அது மாதிரி தான் தமிழ் சாரும் பிரகாசன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டிஃப், சரிங்களா? அந்தளவுக்கு என்னால் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து ரொம்ப பெரிய